2014 ஓ லெவல் பாஸ் பேப்பர் வினாக்களின் தொடரில் விஞ்ஞான பாடத்திற்கான பௌதிக வெளிப்பிரிவுக்குரிய அடுத்த கேள்வி. பிக்யூஆர் என்பன ஒரு முனை அடைக்கப்பட்ட சர்வசமனான மூன்று கண்ணாடி குழாய்களாகும். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இவற்றில் உள்ளே 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் நீளங்களை கொண்ட இரச நிரல்களின் மூலம் ஒரு குறித்த வாயுவின் சமத்திணிவுகள் சிறைப்படுத்தப்பட்டுள்ளன. சமத்திணிவுகள் சிறைப்படுத்தப்பட்டுள்ளன. குழாய்கள் பீக்கமா கியூ என்பன நிலைக்குத்தாகவும் குழாய் ஆர் கிடையாகவும் வைக்கப்பட்டுள்ளன. வளிமண்டல அமுக்கத்திற்கு சமனான அமுக்கத்தை கொண்டிருக்கும் வாயு நிரலை கொண்ட குழாய் அல்லது குழாய்கள் எது எவை? முதலில் குழாய் பி. குழாய் பி வளிமண்டல அமுக்கமானது எல்லா திசைகளிலும் தாக்கும். ஆகவே திறந்திருக்கின்ற ஒரு மேற்பரப்பின் மீது மேலிருந்து கீழ் நோக்கி தாக்கும். இது இரச நிழல் மீது மேலிருந்து கீழ் நோக்கி வளிமண்டல அமுக்கம் பை பை என்று எடுக்கிறேன். வளிமண்டல அமுக்கம் பை தாக்கும். அதற்கு மேலதிகமாக இரச நிழலின் நிறை காரணமான அமுக்கமும் கீழ் நோக்கி தாக்கும். இரச நிழலின் நிறை காரணமான அமுக்கமும் கீழ் நோக்கி தாக்கும். ஆகவே இங்கு தாக்கும் அமுக்கம் பியில் பை பிளஸ் நிறை காரணமான அமுக்கம். ஆகவே எம்ஜி ஓவையே, அதாவது பி சமன் எஃப்இன் கீழ் ஏ. ஆகவே நிறை ஒரு விசை, விசையின் கீழ் குறுக்கோட்டு பரப்பு பியில். அவ்வாறே கியூவிலும் வளிமண்டல அமுக்கம் அதே போன்று தாக்கும். இரசனரின் நிறையும் கீழ் நோக்கி தாக்குவதன் காரணமாக அதன் அமுக்கமும் காணப்படும். பை பிளஸ் எம்ஜி ஏ. ஆனால் ஆறில் வளிமண்டல அமுக்கமானது கிடையாக தாக்கும் பை. எனினும் எம்ஜியானது நிலைக்குத்தாக தாக்குவதன் காரணமாக அதன் தாக்கம் கிடையாக காணப்படாது. ஆகவே ஆறில் வளிமண்டல அமுக்கம் மட்டுமே தாக்கும். ஆகவே வளிமண்டல அமுக்கத்திற்கு சமன அமுக்கத்தை கொண்டிருப்பது ஆர் மாத்திரமே. ஆகவே ஆர். கேள்விக்கு பொருத்தமான விடை இலக்கம் 3.